வணக்கம் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துலேருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் எல்லாரும் வியந்து போய் கேட்குறது, இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ரெண்டு மூணு ஆட்கள் வேலை செய்வோம், எல்லா ப்ரோக்ராம்ஸுமே ஈவன் எங்களுடைய பிரம்மாண்டமான கொலு உட்பட மேக்சிமம் இரண்டு நாள் முன்னாடி தான் ஆரம்பிப்போம், அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்க மாட்டோம். இப்போ கிருஷ்ண ஜெயந்தி நாளைக்கு இன்னைக்கு மதியம் 3:30, 3:35, 3:40 இன்னும் நாங்கள் எந்த வேலையும் ஆரம்பிக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஹாலாக இருக்கட்டும், அந்த பக்கம் எல்லாமே எம்டியாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ இப்போ நான் உங்களை கார் பார்க்கு கூட்டி போகிறேன். எல்லாமே எம்டி தான். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கார் மேலே இந்த மாதிரி பொருள்லாம் இருக்கிறது, எல்லாம் லோடு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த ஏற்பாடுகளை நான் ஒரு 7:30 வரைக்கும் பண்ணுற ஏற்பாடுகளை இந்த வீடியோவில் தொகுத்து உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். நிச்சயமாக வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி எல்லாருக்கும் பெரிய பெரிய நல்ல செய்திகளை எல்லாம் கொடுத்து சுபிட்சத்தை கொடுக்கணும் கிருஷ்ண பகவான் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இவர் வந்து நான் நவராத்திரியில் வாங்கின ஒரு ப்ரைஸ். இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடகி, கர்நாடக இசைத்துறை பாடகி, அவங்க எனக்கு கொடுத்தது. சில வருடங்களுக்கு முன்னாடி நான் நவராத்திரியில் வாங்கின பரிசு. 1.5 அடி உயரம். ஸோ இவருக்கு ஒரு குளிப்பாட்டு அபிஷேக ஆராதனையெல்லாம் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவரை வந்து குளிப்பாட்டி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டு கார் பார்க்கு கசகசன்னு ஆயிடுச்சா, பிருந்தாவன் இல்லையா. ஸோ புல்வெளியெல்லாம் இருக்குது இந்த பக்கம். இப்படியெல்லாம் அலங்கார தோரணங்கள்லாம் அப்படி பேக்ட்ராப்பெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். திரு ஐயப்பன் அவர்களை உங்களுக்கு நல்லாவே தெரியும். வணக்கம் சொல்லுங்கள். எனக்கு இல்லை, பிரவீன் கல்யாணம் மாப்பிள்ள. ஓகே, பிரவீனுக்கு வந்து ஐயப்பன் அவர்களோட மகன். ஸோ திருமண ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு, உங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக நிறையா இருக்குது. கிருஷ்ணாவை நான் காட்ட மாட்டேன். ஸோ இந்த பையெல்லாம் வந்துருச்சுன்னா களை கட்டிருச்சுன்னு அர்த்தம். இங்கெல்லாம் பாருங்கள் அப்படி இருக்குது. நற்பவியிலேருந்து கிருஷ்ணா குட்டி இப்போ வந்து நான் எனக்கும் வேணும் இந்த ட்ரெடிஷ்னல் கிருஷ்ணாவை, எனக்கும் வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டு அவர் அனுப்பி விட்டார். ஸோ இந்த கிருஷ்ணா குட்டியை பாருங்கள், அழகோ அழகு இல்லை. இப்போ தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட் எல்லாம் பந்தாவாக பண்ணி வந்து இறங்கியிருக்காரு. இந்த மாதிரி பாருங்கள், கிருஷ்ணலீலா ஃபுல்லாக இப்படி எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பிளேஸில் இதெல்லாம் எடுத்து அதெல்லாம் வெளியில் வந்துட்டுருக்கு. வீடு பூரா பொருள் இருந்துட்டு தான் இருக்கும். கிருஷ்ணலீலாவில் முக்காவாசி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி படுத்துட்ருக்காரு பாருங்கள், அழகு இல்லை. நான் அப்படியே ரொம்ப அலங்காரம் இல்லாமல் இந்த வீடியோவை எடுத்துகிட்ருக்கேன். கசம்சன் தான் இருக்கும். நாளைக்கு எல்லாத்தையும் அழகாக பார்க்கலாம். இந்த புடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மகாலட்சுமி தாயாருக்கு வரலட்சுமி நோம்பன்னிக்கு பட்டு புடவையாக கட்டினது. இந்த புடவையை தான் வந்து நான், ஏன்னா பிரபஞ்சன் மதுரையில் என்ன சொன்னான்னா பீதாம்பரம் தான் கிருஷ்ணரோட வஸ்திரம், பீத்தான்னா அது எல்லோ கலர். ஸோ இந்த மாம்பழ கலரில் சாரி மகாலட்சுமிக்கு கட்டின அந்த வஸ்திரத்தை கட்டலான்ட்டு இதுக்கு ப்ளவுஸ் எல்லாம் தைக்கலை. பட் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் இருக்குது, இது மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ எனக்கு மீனாட்சி வர்ற மாதிரியான, இங்கே பறவைகள்லாம் வருதா அதனால் இந்த புடவையை கட்டிடலாம் அப்படிங்கிறது. இந்த ப்ளவுஸ் வந்து இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ லிட்ரலி இதுவும் கொஞ்சம்தான் சேஞ்ச் இருக்குது, பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணி இதை கட்டலான். பிரபஞ்சன் வந்து மஞ்சளில் தான் நீங்கள் கட்டணும் அப்படின்னு ஆர்டர் போட்டான். சரி, மதுரை மண்ணிலேருந்து ஒரு செய்தி வந்தால் அது மீனாட்சி சொல்கிற செய்தி இல்லையா, அதனால் நான் இந்த புடவை தான் நாளைக்கு கட்ட போகிறேன். நல்லாயிருக்கும் இல்லையா. பிரபஞ்சன் வாங்கி கொடுத்த இந்த கிருஷ்ணா குட்டியெல்லாம் உள்ளேருந்து எடுக்கணும். அப்புறம் இந்த கிருஷ்ணர் லைட்டாக பார்த்துக்கோங்க.
எங்களுடைய மொத்த கோடவுன்லேருந்து இந்த கிருஷ்ணர் ராதாலாம் கீழே இறங்கி ஆகணும். போன வருஷம் பண்ண தீம் அது. ஸோ கிருஷ்ணர் எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சு விளையாட்டு காட்டுறாரோ அங்கெல்லாம் தேடி 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 எடுத்து தோற்கார் பாருங்கள். ஒரு கிருஷ்ணர் சூப்பரில் தேடி தேடி இப்போ எடுத்து எடுத்து வைக்கணும். ஸோ நிறைய கிருஷ்ணஸ்வரூபங்கள் இதோ பாருங்கள் இங்கே ரெண்டு. எவ்வளோ சந்தோஷம் இத்தனை பொம்மைகள் வச்சுருக்கிறத பார்க்கும்போது. சொத்து பத்தெல்லாம் எனக்கு வேணாம், நந்தினிக்கு தேவை பொம்மைகள் தான். பொம்மைகளோடையே வாழ்ந்து இதோ பாருங்கள் ஆண்டாள் கிருஷ்ணரை அணைச்சிட்ருக்கிறது. இதெல்லாம் கண்டிப்பாக வைக்கணும் இல்லையா? ஸோ கிருஷ்ணரை தேடி 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 இங்கே பாருங்கள் ஒரு கிருஷ்ணர் அழகு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த கிருஷ்ண ஜெயந்தி வர்றது. தெய்வஸ்வரூபங்களை அப்படி இது பண்ணுறது. தோற்கார் பாருங்க யசோதாம்மா கொஞ்சக்கூடிய கிருஷ்ணர் இப்படி கிருஷ்ண மயமாக இருக்குது பாருங்க. எவ்வளோ கிருஷ்ணா 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 அப்படின்னு ஜபிக்கிற மாதிரி எப்படி இருக்குது. பயங்கரமாக இருக்குல்ல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மணியை பாருங்கள், நான் உங்களுக்கு 3:30 ஆரம்பித்தேன்ல, 5:45 இப்போ நடந்துட்டுருக்கு. வாழை மரத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டேன். கொல்லை அழகோடு இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணரை பாருங்கள், குருவாயூரப்பன். இதுக்கு மேலே காட்ட மாட்டேன், அவ்வளோதான். அப்புறம் இவங்களை பாருங்கள், பியூட்டிஃபுல் கப்பல், எவ்வளோ சூப்பராக இருக்காங்க. இவங்களையும் ஃபுல்லாக காட்ட மாட்டேன். பிருந்தாவனத்தோட புல்வெளி இப்படி தானே இருக்கணும். கோகுலம், பிருந்தாவன், மதுரா இந்த பகுதி, கிருஷ்ணர் வாழ்ந்த இந்த இடம் முழுக்க முழுக்க புல்லால் நிறைஞ்சிருக்கணும் இல்லையா? பசுமாடுகள் இருக்கிற இந்த இடம் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரீன் அலங்காரமெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். மற்ற எதுவுமே காட்ட மாட்டேன். என்னோட ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது வேணால் பாருங்கள், லைட்டாக பாருங்கள். எல்லாரையும் தேடி எடுத்துட்டேன், ஆனால் இவரை தேடி 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 ஓஞ்சி போய் ஒளிஞ்சிட்டு இருந்தார் இந்த கிருஷ்ணாகுட்டி. பாமா ருக்மணியோட இவரை தான் வச்சு நான் வழிபாடு பண்ணுவேன். பூஜை ரூமில் இருக்கிறவர் இவர் தான். இவரை தேடி தேடி ஓஞ்சி போயிட்டேன். 1/2 hour தேடி இப்போ தூக்கிட்டு இப்போ கீழே போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் தேடல் கூட, அதாவது இந்த குறும்புக்கார கண்ணன் வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு தேட விட்டுட்டாரு. இந்த கோபியருடைய ஆடையெல்லாம் மறைச்சி வைக்கிற மாதிரி தண்ணியே மறைச்சிக்கிட்டு இப்போ தான் கண்ணில் தென்பட்டார். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வாழையில பேக்ரவுண்டு தான் நான் போட்டிருக்கேன், ஏன்னா ஒரு பசுமை தெரியணும் பிருந்தாவனத்தில்னு. இப்படி தான் ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட், சின்னதாக. இது ஒன்றும் கம்ப்ளீட் செட்டப் வந்து இன்னும் வரல. இவர் எப்படி இருக்கார் பாருங்க, அழகில்லை. இப்படி பூஜை ரூமில் பாமா ருக்மணியோடு இருக்கிறவங்களுக்கு தான் பூஜை பண்ணுவேன். ஸோ இது ஒரு சின்ன செட்டப் தான். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிற ஒர்க்கில் ஒரு 10% தான் நாங்கள் முடிச்சிருக்கோம். இன்னும் நிறைய நிறைய இருக்குது. ஸோ நாளைக்கு நிறைய கெஸ்ட்டு வர்றதுனால உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை நாளைக்கு ஈவினிங் போஸ்ட் பண்ணுறது ஒரு சேலஞ்சாக இருக்கும். அதனால் நான் நாளன்னைக்கு காலையில் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, வைஷ்ணவர்கள் வந்து நாளைக்கு மறுநாள் தானே கொண்டாடுவாங்க. ஸோ நான் செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். அழகாக எடிட் பண்ணி ஆன்மீக அலையிலையும் பார்ப்பீங்க, நந்தினிஸ் வைப்ஸில் ஒரு டைப்பாகவும் பூஜையை ஆன்மீக அலையிலையும் இப்படி நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வீட்டில் தடபுடலாக ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கும்போது ஒரு குவிக் ஷாப்பிங் ஹஸ்பண்டோட போய் பக்கத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்கள் எவ்வளோ வாங்கினாலும் பத்தாது எனக்கு, வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.